கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் எங்கள் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. சமாதான காரணம் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கள் தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தானே. அதிசய தேவன் நீங்கள் தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருநீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே. இருநீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அப்போஸ்தலர் 4:12. Let's turn our Bibles to the Acts of the Apostles, chapter 4 and verse 12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. There is no other name given under heaven, that we must be saved except the name of Jesus. The name of Jesus only can save us. அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 21:21 நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். நமக்கு ஒரு வியாதி நோய் வரும்பொழுது எப்படி ஒரு மருத்துவர்கிட்டக்கு போய் நாம் நம்மை குணமாக்கி கொள்ளுகிறோமோ, அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, அதே போல் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9:22 நாம் வாசிக்கிறோம். There is no remission of sins except by shedding of blood. அவருடைய இரத்தத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்தி நம்முடைய பாவங்களை நீக்கும் பரிகாரியாக அவர் மாறியிருக்கிறார். அதனால் அந்த நாமத்திலே மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து நம்மை தேவன் ரட்சிக்கிறார். 1 Timothy 2:5 நாம் வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 Timothy 2:4 நாம் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர்
சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நம்முடைய உற்றார் உறவினர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பாவுமே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ரட்சித்தீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, முற்று முடிய ரட்சிக்கப்படுகிறவர்கள், ஆண்டவரே முற்று முடிய, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நிலை நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். They that shall endure unto the end, the same shall be saved. என்ற வார்த்தை படிக்கத்தாவே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மத்தேயு 24:13 எழுதப்பட்டிருக்கிற படிக்கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, ஒருமுறை ரட்சித்திருக்கிறீர், ஆனாலும் ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள முடிவு பரியந்தம் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலை நிற்க கிருபை தாரும். இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும். உடைய மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.